என்ன அடுப்பு இன்னைக்கு புசு புசு நெறியுது பின்ன கொப்பர் சேவ நெறியேன் அதான் எரிஞ்சு முடிஞ்சு போச்சையா இனிமே உலகத்துல எங்க எரிஞ்சாலும் புசு புசுன்னுதான் எரியேன் அவர் வாய கிண்டுதான் அடுப்ப கிண்டுற மாதிரி பின்ன என்னடா ஒரு வாரமா பட்டையில வேலை இல்ல இன்னைக்குதான் கடவுளா கண்ண திறந்து ஒரு வண்டிய கடைசாச்சு அச்ச முறிச்சு பத்த வைக்க வந்திருக்காங்க இப்ப போய் புசு புசுன்னு பேசுனா பௌரமா இல்லையாடா வண்டி கொடை சாஞ்சு அச்ச முறியறது உங்களுக்கு கடவுள் கண்ண திறக்கிறதா அந்த வண்டியில போன மூணு பேருக்கும் மண்டை திறந்துருச்சு டே அது டாக்டருக்கு கண்ண திறந்திருக்காரு தையல் போடுறாருல காசு வாங்குறாருல இங்க நமக்கு கண்ண திறந்திருக்காரு பத்த வைக்கிறோம்ல ரூபா வாங்குறோம்ல முதல்ல இவருக்கு பல்ல கட்டுங்க அணைக்கட்டு கட்டினாலும் கட்டுவனே தவிர இவன் பல்ல நான் கட்டவே முடியாது நானும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கட்டி பார்த்துட்டேன் எல்லாம் உடஞ்சு விழுந்து ஒரே சதுப்பு நீயே துருத்திய ஊது அதை துப்பி நீயே அணைச்சிரு ஊர் கிணறுலாம் வத்தி போகுது இவன் வாய் மட்டும் வத்த மாட்டேங்குது ஊதுரா வைத்தியரே என்னப்பா இங்க கொஞ்சம் வாங்க வர்றேன் எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது இது பைத்தியத்துக்கு வைத்தியம் போறோம் யாரது நம்ம பொண்ணுங்க சொல்லும் போது ஏயா குழப்பற அவரையும் செத்துக்கிட்டு நம்ம பொண்ணுங்கிற என் பொண்ணு என்ன செய்யுது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியனே பார்த்து சிரிக்குதுங்க சன்ஃபிளவரா இருக்குமோ டேய் சூரியகாந்தி பொண்ணு வாய மூடுறா பாத்தியா மறுபடியும் ஒரு கரணம் பிறந்துட போறான் அப்புறம் என்ன இருக்குது சாயந்தரம் ஆச்சுனா தலையில குரங்குடமா தண்ணி ஊத்த சொல்லுது பேர் என்ன காவேரி காவேரியா கேக்காதயா உங்கள்ட்ட என்ன தங்கமா கேட்டுச்சு தண்ணி தானே கேட்டுச்சு அதுக்கெல்லாம் குடகுடமா ஊத்துனா பத்தாது திறந்து விடணும் காவேரி பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அது சரி பண்ணிடுவாங்க இந்தாங்க மருந்து ஆனா ஒண்ணும் தின்னுன்னா திங்காது திங்காதே அப்படின்னா அப்படித்தான் திம்பன்னு அள்ளி திங்க இந்த மருந்த 30 நாளை கொடுங்க எல்லாம் சரியா போயிரும் புரியுதா புரியுது அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன் ரொம்ப நன்றி நன்றி நீங்க வச்சுங்க காசை கொடுத்துட்டு போங்க புடி வாயில என்ன கேக்குறான் பழனிமலையும் இமயமலையும் ஒண்ணு சேர்க்க சொல்றான் என்னது நம்ம மதுரை பக்கத்துல உள்ள பழனிமலையும் இமயமலையுமா அடாடாடாடாடாடா என்ன தேசிய ஒருமைப்பாட்டு மூளை இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய என்னையா இந்த வியாதியை நான் தீக்க மாட்டேன் இதை இப்படியே விட்டுரு இவனை புள்ளையா பத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு கொள்ளி வைக்க புள்ள இல்லையே இப்ப எல்லாம் கொள்ளி வைக்க புள்ள தேவையில்லையா இப்ப எல்லாம் கரண்ட் வந்துருச்சுயா சுவிட்ச் போட்டா சாம்பிள் ஆயிருது இனிமே கொள்ளி வைக்க புள்ள இல்லைன்னு வருத்தப்படாதீங்க சுவிட்ச் போட புள்ள இல்லைன்னு வருத்தப்படுங்கயா இங்க வா இந்த மாத்திரைய தின்னுனா திங்க மாட்டான் திங்காதே அப்படின்னு அள்ளி திம்பா ஒரு மாசம் கொடு எல்லாம் சரியா போயிரும் அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன் இப்படிதான் அப்படியே குட்டிவிடு யோ வைரம் ராமுத்தவர் வண்டி மாட்டுக்கு லாடம் தெரிஞ்சு போச்சான் லாடம் கட்ட கூப்பிட்டாங்க வந்து லாடம் கட்டு சும்மா சும்மா லாடத்தை மாத்தாதீங்கயா ஒரு தடையாவது வண்டிக்கு மாட்ட மாத்துங்க கால் தெரிஞ்சு முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு இன்னும் வண்டி மாடா நொண்டி மாடு போடா அப்படி வையி இப்படி வையி அங்க வைக்காத நுனில வையி என்ன மடையா உனக்கும் கொப்பனுக்கு புத்தியே இல்லையா அங்க வையி இங்க வையின்னு இவனு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ என்ன டீய வச்ச வையினா டீய தான் வைப்பேன் எங்க தொழில வையினா செம்பட்டியால அடிக்கிறது அர்த்தம் விடா மடையா எங்க இதுல வையினா டீய வைக்கிறதுன்னு அர்த்தம் மாக்கா மாக்கானா பற்றையா பற்ற டப்பா பற்ற என்னடா கமகமன வாசனை வருது இது ராமதேவர் தோட்டம் பலாப்பழ வாசனை ஓ பலாப்பழம் இல்ல நம்ம ஊர்லயே இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிருவாங்க கோரிக்கை ஏற்று கிடக்குதுன்னு இங்கு வேரில் பழுத்த பழா அப்படின்னு பாரதாசன் சொன்னாரே அதுதான்டா ஐயோ அவர் சொன்னதுக்கு அர்த்தமே வேற என்ன இதுதான் கத்திய குடுறா வேண்டானே கத்திய குடுறா திருடுறது தப்புண்ணே எதிரா திருட்டு அதான் முகமுடி போட்டு கொள்ளை அடிக்கிறா சந்திரகட்டையை திருடுறா யானை கொண்டு தந்தத்தை எடுத்துட்டு போறா ஒரு திங்கிற பொருள் மேல ஆசைப்பட்டிருக்க அதுக்கு போய் வேக்கிற பேசுறிய சரி சரி நீ ஆளை பாத்துக்க நான் மேல போய் அறுத்துறேன் மேல போறீங்களா பழம் இங்கதானே இருக்கு எதுக்கு மேல போனோம் உடா பைத்தியக்காரா கீழ இருந்து அறுத்துனா என்ன போல வீரனுக்கு அழகு இல்லடா மாங்காயும் பலாப்பழமும் எப்பவுமே திருடி தின்னாதான் ருசியா இருக்கும் அண்ணே என்ன இந்த பழம் காவட்டா இருக்கே ரெண்டு நாளைக்கு பட்டையில பொதிச்சு வச்சா நல்லா பழுத்துறோம் அப்புறம் சாப்பிடலாம்
இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரும் தான் திங்கணும். யாரும் வந்துட போறாங்க. அண்ணே சீக்கிரம் அண்ணே என்ன தேவரையா, மாரியாத்தா கோயில் உள்ள சூளகத்தை எடுத்து வந்திருக்கீங்க, இத கொஞ்சம் கூறு வச்சு கொடு. எதுக்கு? மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பலாப்படத்தை யாரும் அறுத்துட்டு போயிட்டாங்க, இத கூறு வச்சு அவ கையில கொடுத்தா அவ வயித்துல குத்துவாங்க. பலாப்பழத்துக்கு போய் ஏன் தேவரையா கோவிச்சுக்கிறீங்க? அப்படி இல்லையா, இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விடமாட்டா, அவனுக்கு அம்மா வரும், கால்ரா வரும், வயிறு வீங்கும், வெடிச்சாவும். யாரு வீட்டுல வேப்பல சொருகி இருக்கோ அவன் தான் பலாப்பழத்தை களவாண்டவன். எல்லாரும் வீட்டுல நம்மளே வேப்பிலைய சொல்லிட்டேன், யாரும் வரலையே. இல்ல, ஒரு பலாப்பழத்தை திருடிச்சு இதெல்லாம் தேவையா? என்ன பட்டறக்காரர், என்ன வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லிட்டு இருக்கீங்க? அது வந்து பொது சேவைங்க. பொது சேவையா? ஆமா, அம்மைய கால்ரா வரக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் முன்கூட்டி சொல்லுறோம். அடாடா, என்ன ஒரு தியாகம், பொது ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு சேவையா? இந்த சேவை நானு செய்யறேன்னு சரிங்களா? டேய் அண்ணனுக்கு நாலு கூட மொத்தமா கொடுங்க. மொத்தமாவா? அப்ப வாங்கிக்கங்க, இந்தாங்க போங்க. இந்த இடத்துல மட்டும் ஈ வைக்குது, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? நீங்க எதையுமே புதைக்கலையா? பலாப்பழம்? ஆமண்ணே, இப்பெல்லாம் பூமியில முளைக்குது. யாருக்குடா காது குத்துற? அங்க ராமதேவர் பலாப்பழத்தை காணும்னு கையில சூராயத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா தேடி அழுகிறாரு, நீங்க தேடிட்டு வந்து இங்க புதைச்சு வச்சிருக்கீங்களா? பஞ்சாயத்துக்கு வாங்கடா. அண்ணே என்ன பழத்தை மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு போங்க, பஞ்சாயத்துக்கு எல்லாம் எங்களை கூப்பிடாங்க. அண்ணே நாய்க்கிறையா, சின்ன பையன் ஆசைப்பட்டு திருடியாந்து இங்க புதைச்சு வச்சிருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சு திட்டிக்கிட்டு இருந்தேன், அதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டீங்க. இல்லடா, இது நான் திருடினா, இந்த பழத்தை நீங்க தானே திருட சொன்னீங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த பலாப்பழத்தை திருடி கொண்டு பட்டறையில புதைச்சு வச்சுட்டு என்னையா சொல்றீங்க? ஏயா கத்துறீங்க, இந்த பலாப்பழத்தை ரெண்டு பேரும் தின்னு தொலைங்கயா. நாங்க திங்கிறோம், நீ ஆள் பாத்துக்கிறியா? சரி பாக்குறோம்ங்க ஐயா. ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இது மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பழமாச்சே, உங்களை மாரியாத்தா சூளையத்துல குத்த மாட்டா? அதுக்கு பரிகாரம் இருக்கு, பலாப்பழத்தை தின்னுட்டு இவ்வளவு தேன் சாப்பிட்டா சரியா போயிடும். தேனுக்கு எங்க போறது? நீங்க எங்கேயும் போக வேண்டாம், அண்ணன் தான் வைத்தியத்துக்காக தேன் வாங்கி உள்ள வச்சிருக்காரு, போய் சாப்பிடுங்க. உள்ள போய் திங்கிற ஆள் பாத்துக்க. எப்படி என்ன, எப்படி சமாளிச்ச பாத்தீங்களா? தேனு உள்ள இருக்கா? வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லி இருக்காங்க, நம்ம பலாப்பழத்தை குடிச்சு பங்கு போட்டு ஊரு கூட தின்றிருக்காங்க, வேப்பல சொல்றாப்புல ஆத்தா விட்டுருவாளா? அவங்களுக்கு வாந்தி போய் தான் வரப்போகுது. என்ன எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குமே, இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும் சொன்னாங்க. என்ன ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. என்ன அது உங்க வரல? என்ன பழம் சாப்பிடாதீங்க, வீட்டுக்குள்ள சக்கையா கிடக்கு, அதையும் சாப்பிட போறீங்களா? இந்த வாடை பிடிச்ச அவன் வந்தானா உங்களை சக்கையா பிறகிடுவான். இந்த சக்கையெல்லாம் கொண்டு போய் கண்ணுக்கு தெரிய போட்டு வெறும் சக்கையா? எங்களுக்கு வேணும் வாடா. ஏண்டா என்ன கொழுப்பு இருந்தா ஏன் பலாப்பழத்தை திருடி தின்னுட்டு தோலை ஏன் காலடியில போடுவ? உன்னை சூதாயுதத்தால ஆத்தா குத்துவான்னு சொன்னல, இப்ப ஆத்தா குத்த மாட்டாடா, நான் குத்துறேன். இனிமே என் தோட்டத்து பக்கம் பார்த்தேன், உன் தோலை உரிச்சிடுவேன். வரக்கூடாது பாத்துக்க. சக்கேடின்னு சொல்றாங்களே அது இதுதானா? Thank you.
எல்லா பேரும் அஞ்சு மட்டும் தான் குத்துவாங்க, நான் 15 குத்தி அந்த பொண்ணு மனசுல பிரிய வளர்க்கலாம்னா இந்த ஹோட்டல்கார பையன் 200 ரூபாய் குத்தி விட்டானே. என்ன செய்யறது? ஒரு சரியான யோசனை சொல்லு. பேசாம நீங்க அவனை குத்தி விட்டு ஜெயிலுக்கு போயிடுங்க. ஏண்டா, நான் ஜெயிலுக்கு போயிட்டா பட்டை நீ எடுத்துக்கலாம்டா. ஒண்ணுடும் ஒண்ணு. இவன் அப்பன்ட்ட இப்பவே போறேன். இவன் குணத்தையே மாத்துற, தப்பா குத்தா குத்துற, வந்து ஒன்ன குத்துவான். என்ன இங்க வந்திருக்கீங்க? மண்டை குத்து. உனக்கு மண்டை குத்து, உன் பையன் கரகாட்டக்கார பொண்ணுக்கு 100 ரூபா குத்திக்கிட்டு இருக்கான். ஐயா, கல்லாவில 100 ரூபாயா காணும் நீ என்னைய சொன்னீங்களே, இப்ப புரியுதா? புரியுது புரியுது. எத்தனையோ 100 குத்திட்டான். எங்க இந்த பையன்? அங்க குத்திக்கிட்டு இருக்கான். மாங்கு இல்ல பூங்கு இல்ல சேதி பொண்ணு மாலையிட தேடி வரும் நாள். நின்றுங்க, இது இளையராஜா எங்க ஆளுங்களுக்காக பாடின பாட்டு. உங்க சொந்த சரக்கு இருந்தா எடுத்து விடுங்க. சொந்த சரக்கா? இட்லி போண்டா இடியாப்பம் ஊத்தாப்பம் காரவட ஆமவட உளுந்தவட ஊத்தாப்பம் பொடியாப்பம் காபி டீ பால் பன் ரொட்டி. என்னங்க இது? இதெல்லாம் எங்க ஹோட்டல்ல போடுற சொந்த சரக்கு. இருந்தாலும் உனக்காக கொண்டு வந்திருக்க பாரு சரக்கு. ஹாய், மைசூர் பாகுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னது கடிச்சியா? இது திங்கிறதுக்கு இல்ல. அப்ப எதுக்கு? சும்மா கண்ணாடி பேழையில வச்சு அழகு பாக்குறதுக்கு. சுத்தியில் அடிச்சாதான் உடையும். ஆமா, உங்க அப்பா வீட்டுல இருக்கானா? அவரை நினைச்சதாங்க எனக்கு பயமா இருக்கு. அவனை பத்தி கவலைப்படாத. அந்த ஆள் நம்ம காதலுக்கு கொடுக்க வந்தான்னா எங்க அப்பா ஹோட்டல்ல போட்ட அல்வா தோடு ஒண்ணு இருக்கு, அத கொண்டாந்து கொடுத்த டிக்கியே செத்துருவா. அப்ப உங்க அப்பா நம்ம காதலுக்கு தடையா இருக்க மாட்டாரா? அவனை பத்தி இப்ப ஏன் ஞாபகப்படுத்துற? அவன் கிடக்கான் பஞ்சு மிட்டாய் தலைய. என்னதான் இருந்தாலும் உங்களை பெத்தவர் இல்லையா? அவனா என்ன பெத்தான்? எங்க அம்மா தர்மாஸ்பத்திரியில 10 மாசம் கஷ்டப்பட்டு என்ன பெத்தாங்க தெரியுமா? நான் கூட டாக்டர் ஜாடையா இருக்கேன்னு ஊரே பேசிக்குது. என்ன செம்புலாம் வந்து நிக்கிற? போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி திருட்டியா? எனது பேரிச்சம்பளமா? உங்களை பாக்கலாம்னு ஆசையா வந்தா. இருக்கட்டும் இருக்கட்டும், எவ்வளவு நாளைக்கு தான் இந்த சின்ன செம்ப வச்சு ஆடிக்கிட்டு இருக்க போற? உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போய் பெரிய அண்டாவே வாங்கிட்டாரு. அண்டா வேலை வச்சு ஆட முடியாது. அது இருக்கட்டும், உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? யாரு இந்த காதுல கடுக்கம் போட்டுக்கிட்டு கையில கம்ப வச்சுக்கிட்டு தெரியவானே அவன சொல்றியா? நீ கவலைப்படாத, நாளைக்கே 4 ரவுடிகளுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து அவன் கதையை முடிச்சிடுறேன். எப்படி ஒரு புள்ள உங்களுக்கு தேவையா? என் பிள்ளையா இருந்தா எலி மருந்து வச்சு கொண்டு போடுவேன். ஏன் அடிக்கிற? காதலிக்கும் போது அடிக்க கூடாது. நான் எங்க அடிச்சேன்? ஏன் கல்லாப்பட்டி மாதிரி வாயை திறக்கிற? ஐயோ எப்பா, என்ன அடிக்க? என்ன விட்டுருக்கப்பா? அவளை கல்யாணம் பண்ணுனா சொம்பு சொம்ப சீதனம் கொண்டு வருவாப்பா. எப்பா சொல்லு.